வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது யூடியூப்பில் எங்களது சேனல் வந்து அரி ஓம், அரி தமிழில் இருக்கும், அரி ஒரு சின்ன கேப்பிட்டு ஓம் இருக்கும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது சமூக அக்கறையான தகவல். கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலம் வரை, புரட்சி தலைவருங்கிறது அவர் பொறுப்பெயர் பட்டம், எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலம் இந்த 17 ஆண்டு காலம் வந்து சாதி சங்கங்களின் பதிவு கிடையாது, சாதி தலைவர்களின் செயல்பாடு இல்லாமல் மிகுந்த கவனமாக பார்த்து கொண்டார். அவருக்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜாதிக்காரனை பூரா பிரித்து விட்டு கோஷ்டி உண்டாகினா தான் தனக்கு வாழ்வு என்பதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ அத்தனை கோஷ்டிகள், அத்தனை சங்கங்கள், அத்தனை கோஷ்டிகள், அதில் பல்வேறு கோஷ்டிகள், அதோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தவறு செஞ்சவன் யார், பாதிக்கப்பட்டவன் யார், இதை பார்க்குறதே கிடையாது. தவறு செஞ்சவன் பாதிக்கப்பட்டவன், இவன் என்ன ஜாதிக்காரன், இவன் என்ன ஜாதிக்காரன், இவனுக்கு என்ன சப்போர்ட்டு, இவனுக்கு என்ன சப்போர்ட்டு. இப்போ போலீஸ் வந்து ஒரு தவறு செஞ்சவனை வந்து வாடான்னு சொன்னிச்சுன்னா, அங்கே பார்த்தா அவன் மட்டும் போகிறதில்லை, அவன் ஜாதிக்காரன் பற்றி பேர், இவன் ஜாதிக்காரன் பற்றி பேர். ஆக தவறு செய்கிறவன் வந்து தன்னுடைய ஜாதிக்காரனாக இருந்தால் கூட மன்னிக்க வேண்டும், அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர வேணும், இதுக்கு தான் இந்த சங்கம், இதுக்கு தான் இந்த தலைவர்கள்ங்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டுருச்சு. ஒன்று மட்டும் கேட்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ நம்ம ஜாதிக்காரனாகவே இருக்கேன், நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கோம், நல்லா குடிச்சு பண்ணிக்கிறேன், என்ன பங்காளி நீங்களான்னு கேட்டு அருவாள் ஒரு கீரல் கீரான் முதுகில் வாங்கிக்குவோமா, கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டோம்ல. சரி, அதே நம்ம ஜாதிக்காரன் தான், நம்ம இல்லாத இடத்துல வீட்டுக்குள்ளே வர்றேன், நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து வம்புழுக்கிறேன், நம்ம ஜாதிக்காரன் தான் வம்புழு கட்டுன்னு விடுவோமா, விட மாட்டோம்ல. கண்டிப்பாக வந்து நம்ம வெட்டுப்படையில் விட மாட்டோம், நம்ம வீட்டில் பிரச்சனைனா விட மாட்டோம், அவனுக்கு முன்னாடி அருவா தூக்குவோம். ஆனால் அதே பிரச்சனை அடுத்தவனுக்கு நடக்கையில் நம்மளே போய் முன்னாடி நின்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஜாதிக்காரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிப்பா நடந்தது நடந்துச்சு, மன்னிச்சிரு, சரி விட்டுரு, அதை கொஞ்சம் முதல்ல பணிவாக சொல்கிறது, அப்புறம் அதட்டெல்லாம் சொல்கிறது, அந்த ஜாதியினுடைய இதை தூக்கில் வச்சு சொல்கிறது. இதுதான் இப்போ காலம் பூரா நடக்குது. இது வந்து இந்த சமூக சீரழிவுக்கு அரசியல்வாதியும் இந்த ஜாதியும் இது ரெண்டும் தான். அதாவது நம்ம ஜாதிக்காரன்னா என்ன தப்பு செஞ்சாலுமா மன்னிச்சிடுறது, மனித நேயமே இல்லையா, அவனுக்குள்ளே வந்து ஒரு நியாயம் தர்மம், மனித நேயங்கிறத கூட ஓல்டு ஸ்டைலாக தெரியும், ஒரு நியாயம் வேணாமா, இதுதான் தர்மம் அப்படிங்கிற ஒரு செயல் வேண்டாமா, அதெல்லாம் கிடையாது. ஜாதிக்காரனா கூட்டுத்தனமாக மன்னிக்க வேண்டியது, கூட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ண வேண்டியது. இதை வந்து என்று இந்த சமுதாயம் புறக்கணிக்கிறதோ, மனிதன் வந்து சரி எது தவறு எது, ஜாதிக்கு அப்பாற்பட்டு எது தவறு எது சரி என்று உணர்ந்து அதிலிருந்து ஒதுங்க அல்லது திருத்த நினைக்கிறானோ அன்றுதான் இந்த சமூகம் உருப்படும், கண்டிப்பாக உருப்படும். இது மனக்குமுறல், இதை வெளிப்படுத்த நினைத்தேன், வெளிப்படுத்தி விட்டேன். பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஏற்று பலரிடம் பகிருங்கள். வணக்கம்.